திருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய லாரி உரிமையாளர்களே, பாராளுமன்றத்திலே 10 ஆண்டு சிறைவாசம் என்று தண்டனை விதித்ததை தொடர்ந்து ஆண்டிய மோட்டார்ஸ்போர்ட் காங்கிரஸ் மற்றும் சிம்டா மத்திய அரசாங்கம் திடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினோம். இருப்பினும் இரவு 11:30 மணிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு வந்தது. எனவே உடனடியாக நானும் வைஸ் பிரசிடென்ட் புறப்பட்டு தில்லி வர நேரிட்டது. இன்று காலை முதல் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே சட்டத்தை அமுல்படுத்தியதை தற்காலிகமாக அரசாங்கம் நிறுத்தி வைப்பதாக உறுதியளித்து எழுத்து மூலமாக கொடுத்திருக்கிறது. அடுத்த கட்டம் ஆண்டிய மோட்டார்ஸ்போர்ட் காங்கிரசிடம் சிம்டாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இனி சட்டத்தை அமுல்படுத்துவதில்லை என்று மத்திய அரசாங்கம் சொல்லியிருப்பது நமக்கு எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷம். எனவே பிரதம மந்திரி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் மாபெரும் நன்றியை லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.